இன்றைய திருக்குறள் புறங்கூறாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து கண் நின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின் நோக்கா சொல் கண் நின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின் நோக்கா சொல் இந்த திருக்குறள்கள் என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தருக்கு நேராக நின்று நல்லா திட்டுனா கூட பரவாயில்ல அதாவது கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாதப்ப பின்னால் அவரை பற்றி தப்பாக பேசக்கூடாது அதாவது புறங்கூறுதல் கூறாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை பனிரெண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல நம்ம வந்து இன்றைக்குரிய பெஸ்டான கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்து பார்த்துடலாம் இந்த கொஸ்டின் குரிய பீடியப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலாகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ சொல்ல பீடியப் கிடச்சிரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் நோவாக் ஜோகோவிச் சோ நோவாக் ஜோகோவிச் தான் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் அதாவது இங்கிலாந்து நாட்டில் வந்து நடைபெற்றது எங்கே நடைபெற்றது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்றது அங்கே நடைபெற்ற இந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு இவர் வென்ற இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் தான் இந்த சாம்பியன் பட்டம் அதே மாதிரி இதுக்கு முன்னால் யாரெல்லாம் இருபது பட்டத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெடரர் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் நடால் இந்த பெருமையை யாருக்கு வந்து சேருது அப்படின்னா நோவாக் ஜோகோவிச் நோவாக் ஜோகோவிச் நாட்டை சேர்ந்தவர் நாட்டை சேர்ந்தவர் தான் இவர் இது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டி பார்த்துக்கோங்க கர்நாடகாவின் புதிய ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் கர்நாடகாவின் புதிய ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் தாவர் சந்த் கெலாட் ஸோ தாவர் சந்த் கெலாட் தான் கர்நாடகாவோட புதிய ஆளுநராக பதவியேற்றுக்கிட்டாங்க அவருக்கு அந்த மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அபை ஸ்ரீனிவாஸ் ஓகா அபி ஸ்ரீனிவாஸ் ஓகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சுருப்பாங்க ஒவ்வொரு ஆளுநருக்கும் யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா அந்த மாநிலத்திற்கு உண்டான அந்த உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற நிக்கோலா மெக்டிச் மற்றும் மேட் பாவிச் இணை எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற நிக்கோலா மெக்டிச் மற்றும் மேட் பாவிச் இணை எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா குரேஷியா குரேஷியா நாட்டை சேர்ந்தவர் தான் சேர்ந்தவர்கள் தான் இந்த இணை அதாவது நிக்கோலா மெக்டிச் அப்படிங்கிற ஒரு நபரும் நபரும் பாவிச் ஒரு இந்த இணை வந்து என்ன விம்பிள்டன் இங்கிலாந்தில் நடைபெற்ற விம்பிள்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஜூனியர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்னடா ஒரே விம்பிள்டன் வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த போட்டி வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஜூனியர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் மற்ற இது எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையோ ஆனால் இந்த கேள்வி வந்து பார்த்துக்கோங்க யார் அப்படின்னா சமீர் பானர்ஜி இந்த சமீர் பானர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய வம்சாவளி அமெரிக்கர் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா இவர் தான் இந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஜூனியர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற எலிஸ் போர்டன்ஸ் சியே வை எந்த நாட்டினை சேர்ந்தவர்கள் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற எலிஸ் போர்டன்ஸ் மற்றும் சியே சு வை எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா பெல்ஜியம் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த இணை தான் இந்த எலிஸ் போர்டன்ஸ் மற்றும் சிஏ சு வை அப்படிங்கிற ஒரு இணை இவங்க மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது ஆக்சுவலாக கால்பந்து போட்டியில் மிக பிரபலமாக அறியப்படக்கூடிய ஒரு போட்டி தான் கோபா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கால்பந்து போட்டி இப்போ சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலே வந்து இந்த போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருந்தது இதில் லாஸ்ட்டாக இறுதி சுற்றலை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அர்ஜென்டினா அர்ஜென்டினா வின் பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினா அணி நடப்பு சாம்பியனான அதாவது இதுக்கு முன்னால் சாம்பியன் யார் அப்படின்னா பிரேசில் ரைட்டா இந்த பிரேசிலை வீழ்த்தி இவங்க வின் பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினா ரைட்டா கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த அர்ஜென்டினா அணியில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா மெஸ்ஸி அப்படிங்கிற ஒருத்தர் ரைட்டா இந்த அர்ஜென்டினா வாங்குற பதினைந்தாவது சாம்பியன் அதாவது பதினைந்தாவது முறையாக இந்த சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்குறாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து பதினைந்தாவது முறையாக வந்து வாங்குறாங்க ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு வரைக்கும் இந்த சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்காமல் இருந்தாங்க இப்போ வந்து வாங்கிருக்கிறாங்க இதில் அதிக கோல் அடித்த வீரர் யார் அப்படின்னா லயோனால் மெஸ்ஸி அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர் அர்ஜென்டினா அணிக்காக விளையாடுபவர் அடுத்து சிறந்த வீரராக இரண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மெஸ்ஸி மற்றும் நெய்மர் இந்த நெய்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் அணிக்காக விளையாடிவர் ரைட்டா ரெண்டு பேரும் தான் சிறந்த வீரராக தேர்வு செஞ்சிருக்காங்க அமெரிக்காவின் எந்த நிறுவனம் ஸ்பேஸ் டூ யூனிட்டி என்ற விண்வெளி ஓடத்தை தயாரித்துள்ளது அமெரிக்காவின் எந்த நிறுவனம் ஸ்பேஸ் டூ யூனிட்டி என்ற விண்வெளி ஓடத்தை தயாரித்துள்ளது வர்ஜின் கலாக்டிக் ஸோ வர்ஜின் கலாக்டிக் தான் நிறுவனம் தான் அமெரிக்காவில் ஸ்பேஸ் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விண்வெளி ஓடத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்து விண்வெளி பயணம் வந்து மேற்கொண்டாங்க அதுக்கான ஒரு விண்வெளி ஓடம்னா இந்த ஸ்பேஸ் ஷிப் டூ யூனிட்டி அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸ் ஷிப்பை யார் தயாரித்தாங்க அப்படின்னா வெர்ஜின் கலெக்டிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தயாரித்தாங்க இதில் இந்திய வம்சாவளி ஸ்ரீஷா பண்ட்லாம் வந்து போயிட்டு வந்திருக்குதா சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஆறு பேர் ரைட்டாக அதே மாதிரி ஃப்ரான்ஸோட நாட்டை சேர்ந்த ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஃப்ரான்ஸ் நாட்டில் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த நிறுவனத்தோட என்ன அப்படின்னா உரிமையாளர் இவரும் அங்கே வந்து போயிட்டு இருந்திருக்காரு அந்த ஆறு பேரில் ஒரு நபர் தான் இந்த ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் சந்திரன் வெள்ளி செவ்வாய் மிக நெருக்கமாக தோன்றும் நிகழ்வு எந்த தேதியில் நடைபெற உள்ளது அதாவது இந்த ஆண்டு சந்திரன் வெள்ளி செவ்வாய் மிக நெருக்கமாக தோன்றும் நிகழ்வு எந்த தேதியில் நடைபெற உள்ளது ஜூலை பன்னிரெண்டு ஜூலை பதிமூன்று இந்த இரண்டு நாட்களில் சந்திரன் வெள்ளி செவ்வாய் மிக நெருக்கமாக தோன்றுகிற நிகழ்வு வந்து நடைபெற உள்ளது அதை வெறுங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற நிகழ்வு லாஸ்டாக எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நடைபெற்றது அடுத்தாக எப்போ நடக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி இருபத்தி நாலில் நடக்கும் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்ட எத்தனை பெண்கள் சாம்பியன் பட்டம் வென்றனர் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்ட எத்தனை பெண்கள் சாம்பியன் பட்டம் வென்றனர் நான்கு பெண்மணிகள் தமிழ்நாட்டில் அதாவது ஜல்சக்தி துறை அப்படிங்கிறது நம்ம மத்திய அமைச்சகம் மத்திய அமைச்சக துறை அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா இந்த ஜல்சக்தி துறை சார்பில் தேசிய நீர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் இந்த நீர் மேலாண்மை சிறந்து விளங்குகிற ஒரு நான்கு பெண்களை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சாம்பியன் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னா மதுரை கல்லுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அடுத்து நீலகிரி மாவட்டம் ஆணைக்கட்டியைச் சேர்ந்த லலிதா மற்றும் வசந்தா அப்படிங்கிற இரண்டு பெண்மணிகள் அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தடசலட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த வள்ளி அப்படிங்கிற ஒரு பெண்மணி டோட்டலாக நான்கு பேருக்கு இந்த சாம்பியன் பட்டம் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் எங்கு அமைய உள்ளது என்டிஆர்சி நேஷ்னல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் எங்கு அமைய உள்ளது பாட்னா ஸோ பாட்னாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் அமைய உள்ளது உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பாட்னா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவாக் ஜோகோவிச் அதாவது செர்பியாவோட நோவாக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்றார் இவர் வெல்கின்ற இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் கர்நாடகாவின் புதிய ஆளுநராக தாவர்சந்த் கெலாட் பதவியேற்றுக் கொண்டார் இவருக்கு அந்த மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அபய் ஸ்ரீனிவாஸ் ஓகா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் குரேஷியாவின் நிக்கோலா மெக்டிச் மற்றும் மேட் பாவிச் இணை பட்டம் வென்றது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஜூனியர் பிரிவில் சமீர் பானர்ஜி என்ற இந்திய வம்சாவளி அமெரிக்கர் பட்டம் வென்றார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டைய பிரிவில் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த எலிஸ் போர்டன்ஸ் மற்றும் சியேசு வெய் இணை சாம்பியன் பட்டம் வென்று வென்றுள்ளது கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வென்றது அமெரிக்காவின் வர்ஜின் கிளாக்டிக் நிறுவனம் ஸ்பேசிப் டூ யூனிட்டி என்ற விண்வெளி ஓடத்தை தயாரித்துள்ளது விண்வெளி பயணமாக இந்திய வம்சாவளி ஸ்ரீஷா பண்ட்லா சென்று வந்துள்ளார் சந்திரன் வெள்ளி செவ்வாய் மிக நெருக்கமாக தோன்றும் நிகழ்வு ஜூலை பனிரெண்டு மற்றும் ஜூலை பதிமூன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் நீர்மேலானில் சிறப்பாக செயல்பட்ட ஒரு நான்கு பெண்மணிகளுக்கு சாம்பியன் பட்டம் கொடுத்துருக்காங்க கல்லுப்பட்டி செல்வி ஆனைக்கட்டி லலிதா மற்றும் வசந்தா தடசலட்டி வள்ளி நேஷ்னல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் பாட்னாவில் அமைய உள்ளது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம நாளை இதே மாதிரி ஒரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்